this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தண்டரின். ஸோ இந்த விடலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா டிஎஸ் 14 ரஸ்ட் பேஸில் இருக்கும். ஸோ இந்த ரஸ்ட் பேஸில் இருக்கும். ஸோ நம்ம இருக்க ஒரே ஒரு டிஎஸ் 14 அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கைஸ் உங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க. லைக் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பேசுகிறோம். ஸோ பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க நம்ம கணக்குள்ளே போவோம். ஸோ நான் இந்த விட மெயின் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கொஞ்சம் விஷயங்கள் வந்து மேக்ஸ் பண்ணிச்சிருந்தோம் ஆல்ரெடி. டவுன் ஹால் மேக்ஸ் பண்ணிச்சிருந்தோம், அப்புறம் சிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இக்லாட்ரி, ஸ்கேட்டர் ஷட்டர் மேக்ஸ் பண்ணிச்சிருந்தோம். ஸோ ஒரு எக்ஸ்போ கூட நம்ம வந்து மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எக்ஸ்போஸ் வந்து இன்னும் ஒரு லெவல் போக வேண்டியது. ஐ மீன் இப்போ 8 போயிட்டுருக்கு, பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் 9. இது பார்த்தீங்கன்னா 7 தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 போயிட்டுருக்கு. இது தள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேமர் இல்லை சம்திங் ஏதாச்சும் யூஸ் பண்ணி தான் கைஸ் இந்த வந்து மூணு லெவலில் போட்டால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லூட் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த அப்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏ டிஃபென்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகேவா, ஹீரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஹீரோஸில் தான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம். ஸோ ஹீரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 இயர்ஸ் 8 மந்த்ஸ் ஆனால் அப்படின்னா எந்த ஒரு கோல்டு பாஸும் ஜெம்ஸும் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 8 மந்த்ஸ் நம்ம இந்த கேமை வந்து கன்டினியூவாக ப்ளே பண்ணால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் படி 3 இயர்ஸ் 8 மந்த்ஸ் கூட ஆகாது. 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ராயல் சேமன் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ணிச்சிருக்கோம். ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு 17 to 16 லெவல் போகும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 17 லெவல் வச்சுப்போம். ஸோ 17 லெவல் போகும். ஸோ 55 தான் மேக்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக ஒரு இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 லெவல் போகும் கைஸ். ஸோ குவீன் தான் கைஸ் நான் வந்து நமக்கு இங்கே வந்து பெரிய பிரச்சனை. ஸோ கிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 லெவல் போகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்து வந்து அப்கேட் போட்டுட்டு ப்ராக்ரஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்பவும் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம வந்து குவீனுக்கு வாடன மேக்ஸ் ஆயிடுச்சாலே போதும், கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் அப்படின்னா ஒரு பில்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிங்கே கொடுத்துடலாம். ஸோ 5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. சரி, இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. டிகேஜ் 15 வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிங்க, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேபிட்டல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாரி, கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளான் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து எடுத்துடலாம். ஓகே, 2000 டார்க் லிக்ஸர் தான் எடுக்கணும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி கேஸ் நம்ம வந்து இந்த லேபில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லேபில் பார்த்தீங்கன்னா ஓகே லேபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் பேபி ட்ராகன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டிகேஸ் இந்த ரஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டுக்கு போகிறது மாதிரி. யா கைஸ், ஸோ இட்ஸ் லாவலூன் தான். ஸோ லாவலூனை பொறுத்த வரைக்கும் பிளிசார்ட் லாவலூன் தான் பண்ண போகிறோம். ஸோ என்னோட இன்னொரு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் விசாடை வந்து பூஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி. ஸோ இங்கே லாவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் தான் கைஸ், 3 வீக்ஸ் தான் அடிச்சு. ரொம்ப அவ்வளோ ரொம்ப டைம் எடுக்கல. இந்த லாவை பார்த்தீங்கன்னா லெவல் 2லேருந்து லெவல் 6க்கு மேக்ஸ் பண்ண வித் ஒரு புக் யூஸ் பண்ண ஒரு டைம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் யூஸ் பண்ண, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்கேட் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்பல் மேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து மேபி ஏதாச்சும் ஒரு அட்டாக்கு யூஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோ பேட் பண்ணலாம், டெஃபினட்டாக எலக்ட்ரோ பேட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 லெவல்ஸ் அப்கிரேட் ஆகும். ஓகேவா, நம்முடைய இன்விசிட் டிஸ்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லெவல் போகும். ஸோ ஹேஸ்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கியிருக்கேன். ஸோ ஹேஸ்டும் இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பேபி ட்ராகன் கொஞ்சம் ஒரு லெவல் 8 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து மினியான்ஸை போடணும். ஸோ மினியான்ஸை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகணும்னா நம்ம வந்து க்ளோன் ஸ்பெல் எடுத்துக்கலாம். ஸோ பிளிசார்டை விட சூப்பர் ஆர்ச்சர் க்ளோன் தான் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு 25% மேலே கொடுக்குது. ஸோ நான் கைஸ் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதை முடிச்சிடலாம். ஸோ அந்த 5 மந்த்ஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக எதையாச்சும் முடிச்சிடணும். ஸோ அப்போ தான் கைஸ் நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளை வந்து 15 வந்து கொஞ்சமாச்சும் டக்கு 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 டக்குன்னு அடுத்த இதுக்கு போக முடியும். ஸோ அதுக்கு தான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து இதில் இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து உங்களை ரஸ்ட் பேஸ் எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரஸ்ட் பேஸ் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து கிளக்க மேசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்தீங்கன்னா நம்மளோட எடுத்து வச்சிருந்தோம்ல. ஸோ நம்ம அந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 லேக்ஸ் கோல்டு இருக்குது. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஈஸியாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எலக்ட்ரோ, ஸோ ஒரு எலக்ட்ரோ, ஸோ அங்கே இன்னொரு எலக்ட்ரோ லூன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ்பெல். ஸோ அங்கே ஒரு எலக்ட்ரோ வந்து கை வந்து ஸ்லிப்பாகி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரோ லூன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ். ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட பேலன்ஸ் ஒரே ஒரு 3 எலக்ட்ரோஸ் தான் இருக்குது. ஸோ 3 எலக்ட்ரோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 3 எலக்ட்ரோஸும் இந்த பக்கமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ லூன்ஸ் யூஸ் பண்ணுறேன்,
கூட வந்து நம்மளோட ராயல் சேமியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் இங்கே வந்து ரிப்ளை பண்ண, ஏன்னா மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த எலக்ட்ரோ ஸ்பெஷனாக இந்த பக்கம் தான் வரும். ஸோ ஸ்கேட்டர் ஷாட்ருக்கு ஒரு ஃப்ரீஸ், ஸோ ரேஜ் தெரிஞ்சு அந்த எலக்ட்ரோ ட்ராகன் அங்கே காலி சிங்கிள் டென் ஃபோனோ சிக்கன எதுவுமே சின்ன பண்ண ஆகாமல் திருப்பி வராது நம்ம கைக்கு. ஓகே நம்ம வந்து லூட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு ரேஜ் ஃபார் நம்முடைய ராயல் சேமியன். ஸோ ராயல் சேமியனோட எபிலிட்டி வந்து பாப்பாக பண்ணி விட்டுறேன். ஸோ டவுன் ஹால் காலி 70%. ஸோ கிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், லூட் இருக்க சைடாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா லூட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஓகே இது எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், நம்முடைய கிங் வந்து எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஈகே ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிங் மேலே ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைன் பரவாயில்ல, கிங்கோட எபிலிட்டி மைட்டி ஆக பார்த்தீங்கன்னா லெவலில் ஒன்றில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா நம்ம தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யூனிகான் மட்டும் தான் லெவல் பண்ணியிருக்கோம். ஸோ டார்க் லிக்ஸர் மைனிங் பார்த்தீங்கன்னா டார்க் லிக்ஸர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட் ரொம்பவும் தேவை, ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து இனிமேல் டார்க் லிக்ஸரோட லூட்டுக்கு தான் கைஸ் நம்ம வந்து இறங்க வேணும். ஸோ ட்ரூப்ஸ் நம்மளுடைய ஆர்மிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து இனிமேல் இந்த எக்ஸ்போ மட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்மிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் கைஸ் நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாச்சும் நம்மளை அந்த அட்லீஸ்ட் ஆர்மியாச்சும் மேக்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஸோ 3A டிஃபென்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யா லெட்ஸ் கோ அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டார் போனஸ் பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே வெயிட் பண்ணுவோம். எப்பா எவ்வளோ பெரிய பேஸ், இந்த பேஸில் நம்ம தொடர்பு கூட முடியாது கேஸ், அவ்வளோ தூரம் அப்கிரேட் பிடிச்சி. யா இதில் பார்த்தீங்கன்னா செயின் வேல்யூ எடுக்கலாம், பட் 3A டிஃபென்சஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே செயின் வேல்யூ எடுத்துடலாம், லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஏ டிஃபென்ஸ் எடுத்துடுறேன் கைஸ். ஓகே ரேஜ், ஓகே ஓகே ஃபைன், ஓகே எடுத்துட்டோம் கைஸ். ஸோ ஸோ இனி சிம்பிள் தான். ஸோ இங்கே எலக்ட்ரோ ட்ராகன் ஃபார் ஃபனலிங். யா ஃபனல் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் இங்கே தான் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிட்டு ரூன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். ஸோ ராயல் சாம்பியன் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம்னா எந்த பக்கம் ஏ டிஃபென்ஸ் காலி ஆகாமல் இருக்கோ அந்த பக்கம் தான் போனோம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கமும் ஏ டிஃபென்ஸ் காலி ஆகாதுன்னு நினைக்கிறேன். யா ரெண்டு சைடும் காலி ஆயிடுச்சு. ஸோ செயின் வேலுக்கு ஓரளவு கிடச்சிடும், 46. ஸோ இந்த பக்கம் நம்முடைய ராயல் சாம்பியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இட்ஸ் 7% நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் நம்முடைய ராயல் சாம்பியன் பார்த்தீங்கன்னா அவன் ரேஜ் ஸ்பெல் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஒரு லோ ஹெல்த்தில் இருக்குது. ஸோ ஒரு 47, இட்ஸ் 50 வருமானு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, 50 வரும்னு நினைக்கிறேன். ஓகே இட்ஸ் எபிலிட்டியை பாப்பப் பண்ணிட்டுருவோம். ஸோ இட்ஸ் 50% கைஸ் நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டார்க் எடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ டார்க் ஸ்டோரேஜ் நம்ம வந்து டேக் டவுன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். யா டார்க் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா காலி ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் வந்து கிடச்சிருக்கு. யா எவ்வளோ ஓகே ஒரு 5000 டார்க் கிடச்சிச்சு, மற்றபடி இங்கே வேறு எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஸோ ரெண்டு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஏதாச்சும் ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கனல பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோட வருவோம். ஸோ எழுந்துச்சு அடுத்த சேலஞ்ச் வீடியோ தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி தட்டிடுங்க. ஓகே கைஸ் நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். லவ் யுவர் சைனிங் ஆஃப் உங்க டி கே சார் கிளாஷ் ஆன். ஹே ஹூ ஆர் யூ மேன், ஹே ஹவ் ஆர் யூ மேன்.